நமது கலைஞர் தொலைக்காட்சியில் ரஞ்சிதமே ஆடி தங்க மழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு நபருக்கு 1 பவுன் தங்கம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காணத்தவராதீர்கள். கொஞ்சம் வெளியே இருங்க சார், ப்ளீஸ் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும் சார். நெத்தில வச்சிட்டீங்களா? வச்சிட்டோமா? அத்தா மகமாயி, என் மகளை நீ தான் காப்பாத்தணும். அம்மனோட குங்குமம் சக்தி வாய்ந்தது, நிச்சயம் காப்பாத்துவான். காப்பாத்திடுவோம் மாப்பிள்ள. நான் குங்குமத்தை வச்சதும் அவளுக்கு சுயநினைவு வந்துருச்சு. அவ என்ன கண்ணை திறந்து பார்த்தா? மாப்பிள, நான் சொல்லல அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. மாப்பிள, உங்ககிட்ட எதுவும் பேசினாளா சொல்லுங்க. மாப்பிள, ஏதாவது பேசினாளா? என்ன சொன்னா? என்ன சொன்னா? இல்ல மாமா, பேசல. பார்த்து சிரிச்சா. ஏதோ பேச வந்தா அதுக்குள்ள நர்ஸ் என்ன வெளியே போக சொல்லிட்டாங்க. அவ நல்லதா இருக்கா சார்? பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாங்க, கொஞ்ச நேரத்துல நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். அப்போ நீங்க எல்லாரும் போய் பாருங்க, கொஞ்சம் அமைதியா பார்த்துட்டு வந்துருங்க, சத்தம் போடாதீங்க, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. சூரியான சொல்லிதாமா நீங்க செஞ்ச காரியம் தெரிஞ்சது? ஏமா அவ்வளவு பெரிய ரிஸ்க் எல்லாம் நீங்க எடுக்கலாமாமா? இப்ப நீங்க பழச்சிட்டீங்க, ஓகே, இல்லனா என்னமா ஆயிருக்கும்? அம்மா, கடைசி வீட்டில் விஷம் இருக்குன்னு தெரிஞ்சு நீங்கள் சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க, கடைக்கு வேகமாக கார்லையும் போயிருக்கீங்க. அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வேலையை பண்ணதை யாரும் தெரிஞ்சிருக்குல்லம்மா? யாருமா இதை பண்ணா சொல்லுங்கம்மா. என்னை ஜெயிலுக்கு அனுப்புகிற நோக்கத்தில் தான் யாரோ ஸ்வீட்டில் விஷம் கலந்துருக்காங்க.
அப்படி யாருக்குமா என் மேல அவ்வளவு கோவம்? சூர்யா விடு, அம்மா தான் சரியாயிட்டாங்கல்ல, இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? நம்ம அப்புறமா பேசிக்கலாம். அம்மா, நீங்க சீக்கிரமா ரெக்கவர் ஆக உண்மையிலே யார் காரணம் தெரியுமா? உங்களுக்கு உடனே பிளட் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. இங்க யாருக்குமே பிளட் குரூப் கிடையாதுமா, தாத்தாவுக்கு மட்டும்தான் உங்க பிளட் குரூப் இருந்துச்சு. எவ்வளவு பிளட் வேணாலும் எடுத்துக்கோங்கன்னு தாத்தா தான் உடனே உங்களுக்கு ரத்தம் கொடுத்தாரு. இத்தனைக்கு தாத்தா காசிக்கு போறதா இருந்தாருமா, ஏதோ ஒரு காரணத்தினால டிராவலை கேன்சல் பண்ணிட்டு ஊர்லயே இருந்துட்டாரு. அதனால தான் உங்களுக்கு தாத்தா ரத்தம் கொடுக்க முடிஞ்சது. அந்த காசி விஸ்வநாதர் தான், நீங்க வர வேண்டாம், அங்கேயே இரு, நீ தேவைப்படுவன்னு அவரை நிப்பாட்டி இருக்காருமா. அம்மா, அம்மா, அண்ணா, அம்மா, என்னாச்சுமா? அம்மா, 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 கண்ணை தரமா? என்னாச்சுமா? அம்மா, அம்மா, என்னாச்சுமா? அண்ணா, என்னாச்சுமா? கண்ணை திறந்து பாருங்க. அம்மா, அத்தை, அம்மா, என்னாச்சுமா? அம்மா, அம்மா, நர்ஸ், அம்மா, அம்மா, அத்தை, நர்ஸ், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அம்மா, என்னாச்சுமா? அம்மா, அத்தை, என்ன, எவ்வளவு நேரம் அங்க பேசிட்டு இருப்பீங்க? அவங்க தூங்குறாங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ், கொஞ்சம் போங்க. அம்மா வாங்க, மாமா பொண்ணியை பார்த்துட்டு வரலாம். அது சரிப்பட்டு வராது மாப்பிள்ள, வேணாம். நான் வந்தா பொண்ணியை நான் வந்து பார்க்கறத அவ விரும்ப மாட்டான், நிச்சயம் விரும்ப மாட்டான் மாப்பிள்ள. நான் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அவ முன்னாடி போய் நிற்பேன்? என்னை பார்த்து அவ கத்துனாலும் கத்திடுவா, இப்ப தானே கண்ணு முடிச்சிருக்கா. நான் இப்ப போய் மறுபடியும் கோபம் அதிகமாகி திரும்பவும் உடம்பு சரியில்லாமல் போய் அவளுக்கு என்னால் எந்த பிரச்சனையும் வர வேண்டாம் மாப்பிள்ள. இப்போ என்ன, அவள் குணமாகி வெளியில் வரணும் அவ்வளோதானே. இப்போ நான் போய் பார்க்கட்டினா என்ன மாப்பிள்ள? வேணாம் மாப்பிள்ள. என்ன மாமா, நீங்க அப்படிலாம் எதுவும் இருக்காது. அவள் சீரியஸாக இருக்கும்போது ரத்தம் கொடுத்து காப்பாத்திருக்கீங்க, அப்படி இருக்கும்போது உங்களை எப்படி வெளியே போக சொல்வா? வாங்க மாமா. விடுங்க மாப்பிள்ள, என்ன நான் புதுசாக ரத்தம் கொடுத்துட்டேன், அவன் உடம்புல ஓடுறதே என் ரத்தம் தான். பசங்கள்லாம் போய் பார்க்கட்டும், நான் போய் எதுக்கு பார்த்துக்கிட்டு? மாமா என்ன தான் இருக்கட்டும், நீங்கள் உள்ளே போய் பாருங்க, அப்படி பார்க்கலாம் தப்பாக போய்டும் மாமா. வாங்க வாங்க. ஆ, என்ன பண்ணி வச்சிருக்க? எனக்கு ரத்தம் கொடுத்தது இந்த பெரிய மனுஷன் தானே பொண்ணே, அவர் பிளட் தான் உனக்கு மேட்ச் ஆச்சு, டாக்டர் தான் கொடுக்க சொன்னாங்க. ஏன் பிளட் பேங்கே இல்லையா, வேற டோனர்ஸ் யாருமே கிடைக்கலையா, என்ன திரும்ப ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் போடுறீங்களா? பொண்ணே, டோனர் எல்லாம் தேடி போனா ரொம்ப லேட் ஆகும், அவருக்கு மேட்ச் ஆச்சு அதனால கொடுக்க சொன்னாங்க, அவர் ரத்தம் தான் உனக்கு கொடுத்திருக்கு. ஏற்கனவே இந்த உடம்புல அவர் ரத்தம் தானே ஓடிட்டு இருக்கு, அதை நினைக்கும் போதே எனக்கு அருவருப்பாவும் அசிங்கமாவும் இருக்கு. திரும்பவும் திரும்பவும் இந்த மனுஷ ரத்தத்தை உடம்புல ஏத்தணுமா? அப்படித்தான் நான் உயிர் வாழணுமா? அப்படின்னா வேணாம், அதுக்கு நான் செத்தே போறேன். முதல்ல ரெண்டு பேரும் இங்கிருந்து போறீங்களா? இங்க எது போங்கன்னு சொல்றேன். சரிம்மா, கோவப்படாதம்மா, இந்த மாதிரி சமயத்துல கத்தக்கூடாது, கோவப்படக்கூடாது. நான் வரலன்னு தான் சொன்னேன், மாப்பிள்ள தான் கட்டையப்படுத்தி என்னை கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்ப என்னம்மா, நான் போகணும் அவ்வளவுதானே? போயிடுறம்மா, நான் போயிடுறேன்.
உங்களுக்கு என்ன தனியா சொல்லுமா? நீங்க என்ன கிளம்புங்க. போறேன் பொண்ணி, போகத்தான் போறேன். போறதுக்கு முன்னால உங்ககிட்ட விளக்கமா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகணும். பொண்ணி, உங்க அப்பா மேல உனக்கு எவ்வளவு வெறுப்பு இருக்குன்னு என்னால புரிஞ்சிக்க முடியுது. ஆனா என்ன உண்மைன்னு தெரிஞ்சதுன்னா, நீ கோவப்பட்டது எவ்வளவு பெரிய தப்பு நீயே புரிஞ்சுக்குவே. பாரு பொண்ணி, உண்மைக்கு பல முகங்கள் இருக்கு, வெவ்வேறு டைமென்ஷன் இருக்கு. ஒவ்வொருத்தரும் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி இதுதான் உண்மை நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் உண்மைன்னு பொய்யா நம்பிக்கிட்டு அவங்க வாழ்க்கை அழிச்சது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க வாழ்க்கையும் சேர்த்து அழிச்சிருவாங்க. தயவு செஞ்சு அந்த தப்பை நீ பண்ணிடாத பொண்ணி. தெய்வான கூட உங்கள் அப்பாவுக்கு ஏற்பட்டது சின்ன வயசு நட்பு, அதுவும் பள்ளிக்கூடம் படிக்கும் போது. அதோடு சரி, அதுக்கப்புறம் அவர் அவங்கள பார்த்தது, அவருக்கு கல்யாணம் ஆகி நீ எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம்தான். எந்த நிலைமையில் பார்த்தார் தெரியுமா? ஆதரவே இல்லாமல் அடைக்கலம் தேடி அவளே அலைஞ்சிட்டு இருந்த நிலைமையில் அவர் பண்ண தப்பு அந்த தெய்வானுக்கு மனசு இறங்கணும் தான். அவங்களுக்கு அவர் பாதுகாப்பாக இருக்கணும்னு நினச்சார், அரணாக இருக்கணும்னு நினச்சார், நல்ல காவலனாக இருக்கணும்னு நினச்சார். ஆனால் தெய்வான அந்த பாதுகாப்பு நிரந்தரமாக வேணும்னு நினச்சிட்டாங்க, அதுக்கான சூழ்நிலையும் ஏற்படுத்திக்கிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் மாமாவுக்கு இதில் ஆசையோ விருப்பமோ எதுவுமே கிடையாது. ஆசை விருப்பம் இதுக்கான திட்டம் எல்லாமே தெய்வான போட்டது. அதில் பிறந்தது தான் மலருங்கிற இந்த மாயா. பொண்ணே, தெய்வானுக்கு நிறைய திட்டங்கள் இருந்தது, நிறைய ஆசைகள் இருந்தது. அதெல்லாம் இங்கே ஈடேறாதுன்றதுக்காக மாமாவை விட்டு விலகி ரொம்ப தூரம் போயிட்டாங்க. மாமாவை பயன்படுத்திக்கிட்டது, அவரை விட்டு விலகி போனது எல்லாமே தெய்வானதான். மாமா அதோடு விட்டுரல, அவர் தெய்வானைய பல இடங்களில் தேடியிருக்கார். நம்மக்கிட்ட அடைக்கலம் வந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு அவமரியாதை ஏற்பட்டுறக்கூடாது, யாரும் அதை தப்பாக நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக வழியெல்லாம் மாமாவே ஏற்றுக்கிட்டார்.